கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீர் என்னை காண்கிற தெய்வன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் நம்மளை பார்க்குற பார்வை வேறு, மனிதர்கள் நம்மளை பார்க்குற பார்வை வேறு, கேமரா பார்க்குற பார்வை வேறு, ஆனால் தேவன் பார்க்கிற பார்வை வேறு. இன்றைக்கி உலகம் வெளி தோற்றத்தை பார்க்கும், நம்மளை இந்த உலகம் வேறு விதமாக நிதானிக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை அறிகிற தேவன், காண்கிற தேவன். ஒரு முறை கூட ஆகார் அந்த வனாந்தரத்தில் கண்ணீரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆகாரை பார்த்து பேசுகிறார். இப்போ ஆகார் ஒரு பெயர் வைக்கிறார். ஆதியாமத்தின் புத்தகம் 16:13-14 வசனத்தில், என்னோடு கூட பேசின தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் முதலாவதாக நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு பேர் வைக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்கள் பிரச்சனை மனுஷனுக்கு தெரியுமோ தெரியாதோ, உற்றா உறவினர்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கி ஆண்டவருடைய பெயர் லகாய் ரோகி. இதை ஆகார் தான் முதலாவது வச்சா, என்னை காண்கிற தேவன் லகாய் ரோகி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் பிரச்சனையை காண்கிறவர் அப்படியே பார்த்துட்டு மனுஷன் வேணால் பார்த்துட்டு அப்படியே போயிடுவான். மனுஷன் பார்ப்பான், பரிதாபப்படுவான், போயிடுவான். ஆனால் தேவன் பார்த்துட்டு போக்கிறவர் அல்ல, உங்கள் அருகிலே வருவார், உங்களை விசாரிப்பார், உங்கள் பிரச்சனையை மாற்றுவார். லுக்கா 7:13 வசனத்தில், கர்த்தர் அவருடைய கண்கள் ஒரு விதவை தாயை பார்க்கிறது. தன்னுடைய மகனை பறிகொடுத்து விட்டு மகனை அடக்கம் பண்ணுவதற்காக சொல்கிற அந்த விதவை தாயை பார்க்கிறார். இயேசு கிட்ட வந்து அழாதே என்று சொல்லி லூக்கா 7:13 அந்த மகனை திரும்ப கொடுத்தான். இன்னைக்கு உங்களை பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன். உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றப்போகிறார். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என் பிரச்சனைகளை பாரும், ஆண்டவரே சொல்லுங்கள், என் இருதயத்தை பார், என் பிரச்சனைகளை பார், என் பாடுகளை பார், என்னுடைய வேதனைகளை பார், ஆண்டவரிடத்தில் கதறுங்க. நிச்சயம் வேதம் சொல்கிறது, 2 Kings 20:5 வாசித்து பாருங்கள், ஏசாயா 38:5 வாசித்து பாருங்கள். எசேக்கியாவை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசனமாய் கத்த சொன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இன்றைக்கி உங்களை காண்கிற தெய்வன். ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார், ஐயா இயேசுனா யார் எனக்கு தெரியாது, ஆனால் கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, தற்கொலைக்கு நேராக போனேன், நான் அந்த மீட்டிங்கில் போனேன், என் பெயரை சொல்லி கத்தர் கூப்பிட்டு, நீ ஏன் சாகணும், நீ ஏன் தற்கொலை பண்ணணும், நீ வாழ வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார். என் கைகாலம் ஆடி போய்விட்டது. உங்களை தெரியும், உங்கள் பிரச்சனையை கற்று பார்க்கிற தேவன். பிலிப்பு நாத்தான் வேலை இயேசு இடத்தில் கொண்டு வரும் பொழுது அன்றோடு சொல்கிறார், கபடற்ற உத்தம இசுரவேலனே, நாத்தான் வேலுக்கு கைகாலம் ஆடலை, ஆடிட்டு எப்படி என்னை அறிவீர். யோவான் 1:48 அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன். உங்களை காண்கிற தேவன். ஜெபிக்கலாமா? தகுப்பனே, உடைய பிரச்சனைகளை காண்கிற தேவன், உடைய பாடுகளை காண்கிற தேவன், உடைய கண்ணீரை காண்கிற தேவன், உடைய வாழ்க்கையில் நன்மையை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களை காண்கிற தேவன் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.